வணக்கம். இது ரீடத்தான் நேரம். நாள் 245. தலைப்பு நாமும் சாதிப்போம். இன்டர்னல் லோக்கல் ஹாப் கண்ட்ரோல் என்று ஒரு விதி உண்டு. அதற்கு உங்கள் மீது உங்களுக்கு உள்ள கட்டுப்பாடு என்று பொருள். இதற்கு எதிர்ப்பதம் எக்ஸ்டர்னல் லோக்கல் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வெளி சூழல்களும் வெளி மனிதர்களும் தான் உங்கள் வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிக்கிறார்கள் என்று நம்புவது. ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதன் நினைப்பதன் மூலம் அது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு, ஒருவர் படிக்காததால் தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு என்று திரும்ப திரும்ப சொன்னார் என்றால் நிச்சயம் அவர் கண் முன்னால் உள்ள வாய்ப்புகள் அவருக்கு தெரியாது. அவர் எண்ணப்படி அவர் வாழ்க்கை ஆகிவிடும். எனவே நாம் பேசுகிற மற்றும் நினைக்கிற எண்ணங்களில் மாற்றங்கள் கொண்டு வருவதன் மூலம் இன்டர்னல் லோக்கல் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நம் வாழ்வின் வெற்றி தோல்வி நாம் பொறுப்பு ஏற்காத வரையில் அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது. நடக்கும் நன்மை மற்றும் தீமைகளுக்கு அர்த்தவங்களை காரணம் சொல்லிட்டு இருக்கிற வரை ஆத்துக்குள்ள குதிச்சவன் கைக்கு எது ஆக்கப்படும் தப்பிக்கலாம்னு தேடின கதைதான். நீச்சல் தெரிந்தவன் அப்படி தேடிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த நிமிடம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும். வாழ்க்கையிலும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். உங்களை தவிர வேறு எந்த மனிதனோ சூழலோ உங்க வாழ்க்கையில் நீங்க அடைய நினைப்பதை தடுக்க முடியாது. அப்படி தடுத்தாலும் அதை தாண்டி எழுந்து நினைப்பதை அடைய முடியும். ஒருவேளை நாம் தோற்றால் நம் முயற்சியினை கைவிட்டால்தான் தோற்று இருப்போமே தவிர வெளிப்புற தடைகளில் நிச்சயம் நம்மை தாண்டி நம் மீது கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. வாஸ்து ஜோதிடம் நேரம் சரியில்லை, காலையில சாப்பிட்ட இட்லி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காம அந்த தோல்விக்கான காரணத்தை பகுத்தறிவு செய்வதுதான் மறுபடியும் ஜெயிக்கும் வழியை கண்டுபிடிக்க உதவும். வார இதழ்களில் ஒரு விடுகதை விளையாட்டு வரும். ஒரு இடத்தில் ஆரம்பித்து இன்னொரு இடத்தை அடைய கோடு போட்டுட்டே போக சொல்வாங்க. நாம போற இடம் முட்டு சந்தாக இருந்தால் அடுத்த தடவை அதே பாதையில் போக மாட்டோம், இன்னொரு பாதையில் போய் இலக்கை அடைவோம். அதேதான் வாழ்க்கைக்கும். ஒன்றில் சருகினால் அந்த பாதை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததை தெளிவா திட்டமிட்டு போனால் போதும், இலக்கை எளிதாக அடையலாம். நாம் சாதிக்க பிறந்தவர்கள். சாதனைக்கு முதல் தேவை வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு பொறுப்பு ஏற்பதே, குற்ற உணர்ச்சியில் குமைந்து போவதே அல்ல, அடுத்தவனை கை காட்டி பொறுப்பு துறப்பதோ அல்ல. தப்பு செஞ்சா குறைஞ்சபட்சம் நம்ம மனசுக்குள்ளையாவது ஜாலியா ஒத்துக்குவோம், அப்பதான் அதை சரி செய்ய முடியும். நன்றி.